கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நான் ஒரு வெப் டெவலப்பர். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நாலு பேர் இது வந்து ஒரு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூர்த்தி சாருக்கு வந்து என்னோட மரியாதை நன்றி எல்லாமே நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. பட் இப்போ நான் பார்க்கும்போது அதுல எந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதரால இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியும். ஸோ அது அவ்வளோ இதா கொண்டு வந்திருக்காங்க. நான் இப்ப இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும் போதுதான் எனக்கு தெரியுது இவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயத்த கூட அங்க வந்து நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் சருக்கு வந்து என்னுடைய நமஸ்காரங்கள். ரெண்டாவது வந்து மென்டர்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னன்னா நீங்க எல்லாம் அவ்வளவு ப்ரொஃபிஷியன்டா இருக்கீங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டா அந்த நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆன்சர் வருது. நீங்க அதை யோசிக்கிறது கூட இல்லை. ஏன்னா அவ்வளோ இதா இருக்கீங்க, ப்ரொஃபிஷியன்ட். அந்த ப்ரொஃபிஷியன்சி வந்து என்னால அப்படியே பார்க்க முடியும். நான் நிறைய டைம் இன்ஸ்பயர்டா இருக்கேன். எப்படி இவ்வளோ பொறுமையா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இம்மிடியேட்டா ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரே கேள்வியை வந்து பல தடவையும் கேட்கறாங்க. ஸோ அதை ஒவ்வொரு தடவையும் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வரும்போது அந்த ஒரு பேஷன்ஸை பார்க்கும்போது நமக்கே ஒரு பூரிப்பு வருதுங்க. அப்புறம் மூணாவதா நான் ஒரு கண்டிப்பாக ஒரு பர்சனுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அவர் யாருன்னா இந்த ஆப் டெவலப் பண்ணவர். ஏன்னா நான் வந்து ஒரு வெப் டெவலப்பர்ன்றனால ஒரு ஆப் டெவலப்பர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றத கூட இருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிய வச்சு அவர் அந்த அவுட்புட் கொண்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு வந்து என்னதான் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு நாலேஜ் இருந்தாலுமே அந்த கான்செப்ட அவருக்கு சரியா புரிய வச்சு அவர் ஒரு அவுட்புட் கொண்டு வர்றாரு பாத்தீங்களா, அது வந்து அந்த புரிதல் அவருக்கு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு இதை பார்த்தா இதுல எல்லாமே நியூ டேர்ம்ஸ், நியூ வார்த்தைகள். அது இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நான் எப்படி அந்த ஆப் டெவலப்பர் அந்த டீம், மேபி அது கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கா தான் இருக்கும், அவங்க எப்படி இந்த டேர்ம்ஸை புரிஞ்சுட்டு சார் மைண்ட்ல வச்சிருந்த விஷயம். ஏன்னா சாருக்கு வந்து அது அவர் ஒரு ஞானி, அதுல ஒரு பெரிய ஞானம் பெற்றவர். பட் அந்த விஷயத்த இவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவ்வளோ ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவுட்புட் அவங்க கொடுத்தனாலதான் எங்களை மாதிரி புதுசா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களுக்கு கூட அது அவ்வளோ ஃபீஸிபிளா இருக்குங்க, ஈஸியா புரியுது அது. ஸோ அந்த டீமுக்கும் அந்த ஆப் டெவலப்பர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சர்வீஸ் அவங்க பண்ணது, இவ்வளோ அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ். இது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் சிலபஸ். இது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரைட் ஃப்ரம் த பிகினிங், அந்த பேசிக்ல இருந்து ஒரு குழந்தைக்கு, அது நீங்க ஒரு கிளாஸ்ல கூட சார் சொல்லியிருந்தாரு, நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வரீங்கன்ற மாதிரி இது ஒவ்வொரு கிளாஸா நகர்ந்து வரும்போது அது ரொம்ப ஈஸியா இருந்ததுங்க எங்களுக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளே புதுசா இருந்தது. அப்போ எனக்கே அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுன்னும் போது அந்த அவ்வளோ அழகான அந்த சிலபஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மென்டர்ஸ். ஸோ இது வந்து நான் நினைச்சு நினைச்சு இது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேங்க. இது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம். நெக்ஸ்ட் மேம், இதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுன்றத நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேங்க. 4 o'clock நான் எழுந்திருச்சுருவேன், என்னோட யோகா ப்ராக்டிசஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். பட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு கொரோனா வந்ததுனால ஹெல்த் வைஸ் நான் வந்து ரொம்பவே கொஞ்சம் வீக் ஆனதுனால என்னால் அந்த 4 o'clock எழுந்திருக்கிற ஹேபிட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் அதை வந்து திரும்ப கொண்டு வரணும்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்னால முடியல. ஒரு ஸ்டேஜ்ல என்னடா நம்ம ஹெல்த் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சுவலி இந்த ஏஎல்டி வந்து நான் படிக்கிறதா இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் படிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவருக்கு தான் வந்து ஜோதிடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க. ஸோ இந்த கொரோனா டைம்லலாம் அவர் தான் உட்காந்து நிறைய ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தாரு. ஏஎல்டி தெரியலைங்க அப்போ எங்களுக்கு, பட் ஆன்லைன்ல நிறைய அவர் அதை படிச்சுட்டு இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து இப்போ ஏஎல்டி முடிச்சிருக்காங்க. அந்த அண்ணா இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அண்ணா வந்து ஏஎல்பி பத்தியே சொல்லி அப்போ எங்க ஜாதகத்தை அவங்க ஆய்வுக்கு எடுத்து பார்க்கும்போது இவருக்கு பிஸ்னஸ் வைஸ் அவர் நிறைய சப்போர்ட்டிவா சொல்லி அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அப்போ ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் படிக்கிற மாதிரி இருந்தது, சில இதனால அவர் என்ன சொன்னாருமா, நீ அட்டன் பண்ணிடு அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஏ
பி கூட தெரியாதுங்க மேம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் இதுதான் இருக்குன்னா, நான் படிச்சேன் எல்லாமே, பட் எனக்குள்ள இருக்க ஒரு சின்ன இது என்னன்னா, நான் மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருக்கேன். நான் நீங்க சொன்ன மெத்தட்ஸ் தான் நான் அப்ளை பண்றேன், பட் அது எல்லாமே மெக்கானிக்கலா இருக்கு. ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்றேனே, சம்திங் எனக்குள்ள அது உள்ள ஒரு உணர்வு சொல்லிட்டே இருக்கும் மேம், நீ சம்திங் நீ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற. நீ அப்ளை பண்ற, உன்னால ஒரு அளவுக்கு கம்பைன் பண்ணி ஒரு பலன் சொல்ல முடியுது, பட் சம்திங் அது கிடையாது. நீ வேற ஏதோ மிஸ் பண்றன்னும் போது எனக்கு இதுக்கான ஆன்சர் நேத்து கலாவதி மேம் அவங்களுடைய ஷேரிங்ஸ் சொல்லும் போது எனக்கு அதுல ஆன்சர் கிடைச்சது. நீ வந்து ஆத்மார்த்தமா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இருக்கணும், ஆத்மார்த்தமா எல்லா கிரகங்கள்ல ஃபர்ஸ்ட் கும்பிடணும் அப்படின்னாங்க. அந்த விஷயம் எனக்கு என்னமோ மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இது வரைக்கும் மெக்கானிக்கலா தானே பாத்துருக்கோம், இத ஏன் நம்ம அதை ஆத்மார்த்தமா பார்க்கல? ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட லைஃப் டச் பண்ற ஒரு விஷயம், இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் ஃபேக்டர் இது. அப்போ நம்ம அந்த இடத்துல எவ்வளவு ஆத்மார்த்தமா, நான் ஃபர்ஸ்ட் எந்த தன்மையில இருந்தா நான் வந்து இன்னொருத்தருக்கு அந்த இது சொல்ல முடியும் அப்படின்னு, இது நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னும் போது அதை நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து நேத்து நான் ஃபீல் பண்ணி சீரியஸ்லி, அதுக்கப்புறம் நான் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும் போதுங்க மேம், அதுக்கான ரிசல்ட் எனக்கு கொஞ்சமாவது தெரிய வந்தது. ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சது, அந்த ஆன்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆன்ம திருப்திங்கிறது வந்து நேத்து எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ண சீரியஸ்லி உள்ளா இருந்தது. இப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி, டைம் இருக்குமா தெரியல, பட் என் குரு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஸ்டோரி, சும்மா காமெடிக்காக அவர் சொல்லுவார். ஆக்சுவலி அவர் வேற ஒரு இதுக்காக கம்பைன் பண்ணி சொல்லுவாரு. இதை நேத்து நான் அந்த கலாவதி மேமோட ஷேரிங்ஸை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. ஸோ இதை எனக்கு ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு. சங்கரன் பிள்ளைன்னு ஒருத்தர், அவரும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வெளியூருக்கு போறாங்க. போயிட்டு அங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அப்போ ஒரு நைட் 11 11:30 மேல என்னன்னா, ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா சண்டை வந்துருச்சு ஹோட்டல்ல. அப்ப அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நான் அவங்க 5th floor இருக்காங்க ஆக்சுவலி, நான் இங்க இருந்து நான் ஜன்னல்ல இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டாங்க. உடனே இவர் ரிசப்ஷனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் என் ஒய்ஃபுக்கு பிரச்சனைங்க, ஒய்ஃப் வந்துட்டு 5th floor இருந்து கீழே குதிக்கிறேன்னு சொல்றாங்க ஜன்னல் வழியில அப்படின்னு சொல்லும்போது, ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, சார் இது உங்க பர்சனல் இஷ்யூ, இதுல நாங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு. உடனே இவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருது, என்னது இது, என் பர்சனல் இஷ்யூல நான் வந்து உங்களை இன்டர்ஃபியர் பண்ண சொல்லல, நான் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ பண்ணி பத்தி பேசிட்டு இருக்கேன், ஜன்னல் ஓபன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ஜன்னல் ஓபன் ஆயிருந்தா அவங்க ஒய்ஃப் குதிச்சிருப்பாங்க, இவருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு அந்த ஸ்டோரியை திடீர்னு எடுத்து ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. ஏன்னா நம்ம அந்த சீரியஸான விஷயம் என்னமோ அங்க எது இம்பார்ட்டன்டோ அதை மிஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ டைவெர்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அந்த ஒரு சீரியஸான விஷயத்த நம்ம பிடிச்சிக்கல, அதாவது இது கான்செப்ட் எல்லாமே இது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நான் ஜஸ்ட் இத்தனை நாள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் மட்டுமே பார்த்துருக்கேனே ஒழிய அதை ஆத்மார்த்தமா பார்க்கலையே அப்படின்ற ஒரு கில்ட் எனக்கு இருந்தது. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால இனி நான் பெட்டரா பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குங்க. ஸோ இதுல நான் கத்துக்கிட்டதுல ரெண்டு விஷயம் நான் அப்ளை பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சது வந்து, என் ஹஸ்பண்ட் அடிக்கடி கேட்பாங்க, என்ன நமக்கு எனக்கு இவ்வளோ, அவர் வந்து பயங்கர கிரியேட்டிவான ஒரு பர்சன், அவரோட அவுட்புட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும், நிறைய பெரிய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, பட் எப்போதுமே பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு லாஸ் அந்த மாதிரியே இருக்கும். அப்போ அந்த அண்ணா ஏஎல்பி படிச்சாருன்னா சொன்னாங்க, நீங்க வந்து தொழிலா பண்ணாதீங்க வேலையா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ இதை எப்படி வேலையா பண்றதுன்னு நாங்க எல்லாம் இது பண்ணி அவரோட ஓனர்ஷிப்ல இருந்து அவர் ஒரு மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதை விட்டுட்டு நாங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கான்செப்டுக்கு போய் அதை பண்ணும் போது அதுல எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்ததுங்க. அப்ப நான் யோசிச்சேன், எப்படி இந்த அண்ணா இதை சொன்னாங்கன்னு யோசிக்கும் போதுதான், என் ஹஸ்பண்டோட ஜாதகத்தை நான் எடுத்து ஆய்வு பண்ணும் போது அந்த 6ஆம் அதிபதி வந்து 10ல இருந்தா தொழில் பண்ண முடியாது வேலை செய்யணும் அப்படின்னு சத்யநாராயணன் சார் ஒரு இதுல சொன்னாருங்க. அப்போ எனக்கு அது கேட்டாச்சு, ஓ இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனாலதான் இவரால வந்து அது ஒரு தொழிலா எடுத்து பண்ண முடியல, பட் இப்போ ஒரு ஃப்ரீலான்சரா பண்ணும் போது அவரால் இது பாசிபிளா இருக்கு பண்ண முடியுது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஹிண்ட் எனக்கு அங்க கிடைச்சதுங்க. அதே மாதிரி நேற்று இன்னொரு பொண்ணு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு கரெக்டா அந்த 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 5ல இருக்காங்க. அப்போ அவங்க கல்யாணத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன நீங்க லவ் பண்றீங்களா, உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க பேசவே இல்லைங்க. சொன்னாங்க,
அக்கா எனக்கு எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், நீங்க எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கண்டுபிடிக்கலாமா, உங்களுக்கு இருக்கு, எங்களோட ஏஎல்பியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.